பிளஸ் டூ ஹிஸ்ட்ரியில் சாப்டர் ஃபைவ், இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் இடதுசாரிகளோட செல்வாக்கு 1920களில் அதிகமாச்சுன்னு சொல்கிறாங்க. இடதுசாரிகள் அந்த கம்யூனிஸ்டுகளை தான் மெயின் பண்ணுவாங்க, அதான் கவர்மெண்ட்டை திட்டிகிட்டே இருக்கவங்கள தான் இடதுசாரிகள்னு சொல்லுவாங்க. ஸோ 1920ஸில் இடதுசாரிகள்னு சொல்லப்படுற, லெஃப்டிஸ்ட்னு சொல்லப்படுற கம்யூனிஸ்டுகளோட ஆதிக்கம் அதிகமானதை உணர முடிஞ்சதுன்னு சொல்கிறோம். எம்என் ராய், அம்பானி முகர்ஜி, என்பிடி ஆச்சாரியா, முகமது அலி, முகமது ஷஃபீக், இவங்கெல்லாம் உஸ்பெகிஸ்தானில் இருக்க தாஷ்கண்ட்லேயும், அதுக்கப்புறம் அதாவது சோவியத் ரஷ்யாலையும் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்டது. இந்திய பொது உடைமை கட்சி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத தொடங்கி வச்சது எம்என் ராய், அம்பானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா. எம்என் ராய், அம்பானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, முகமது அலி, முகமது ஷாஃபிக் இவங்கெல்லாம் உஸ்பெகிஸ்தானில் இருக்க தாஷ்கண்ட்லேயும் பின்னாடி சோவியத் யூனியன்லேயும் 1920 அக்டோபர் மாதம் உருவாக்குனாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்தியாவிலே தொடங்கப்பட்டதில்லை, வெளிநாட்டில் தொடங்கப்பட்டது உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்டில். உஸ்பெகிஸ்தானோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தாஷ்கண்ட். ஸோ உஸ்பெகிஸ்தானோட நமக்கு அப்போலேருந்தே உறவு இருக்குது. அப்போ உஸ்பெகிஸ்தான் ரஷ்யா கண்ட்ரோலில் இருந்துச்சு, இப்போ ஃப்ரீ கண்ட்ரியாக இருக்காது. அப்போ உஸ்பெகிஸ்தான் சோவியத் ரஷ்யா கண்ட்ரோலில் இருந்துச்சு, இப்போ அது ஃப்ரீ கண்ட்ரி. ஸோ இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஆரம்பித்தது இன்னும் தீவிரவாத எண்ணத்தோடு இருக்கவங்களுக்கு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. அதனால் கம்யூனிஸ்ட தத்துவத்தை வச்சு இன்னும் தீவிரவாதிகள் அதிகமானாங்க இந்தியாவில். இந்த கம்யூனிஸ்டுகள் வளர வளர பிரிட்டிஷ்க்கு வந்து பயமும் ஏற்பட்டுச்சு. கம்யூனிஸ்டுகள் வளர வளர பிரிட்டிஷ்க்கு பயமும் ஏற்பட ஆரம்பிச்சது. புரிதல் இல்லையா? அங்கே ரஷ்யா வேற கம்யூனிஸ்ட் ஆட்சி தான். அங்கே கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னும் போது 1917 புரட்சி பண்ணி கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, அதை ரஷ்ய புரட்சின்னு சொல்லுவாங்க. அங்கே மன்னராட்சி, ஜார்னு ஒரு மன்னர் இனம் ஆட்சி பண்ணிச்சு, அந்த ஜார் மன்னர் இனத்தை கவுத்துட்டு கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடிச்சது தான் 1917 ரஷ்ய புரட்சின்னு சொல்லுவோம். அதை பார்த்து பிரிட்டிஷ்க்கு பயம் வந்துருச்சு, இந்தியாவிலையும் அந்தமாரி புரட்சி வந்துடுமோ, ஏன்னா இந்தியாவிலையும் இப்போ கம்யூனிஸ்டுகள் அதிகமாகறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ரஷ்யாவிலேருந்து போல்ஷெவிக் அப்படிங்கிற ஒரு குரூப் இங்கே வந்துட்டாங்க புரட்சி பண்ணுறதுக்குன்னு, பிரிட்டிஷ் வந்து மோப்பம் பிடிக்கிறாங்க. ரஷ்யாவில் இப்போ புரட்சி பண்ணி கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ரஷ்யாவில் கம்யூனிஸ்டுகள்லேயே பல பிரிவுகள் சொல்லுவாங்க, அதில் ஒரு பிரிவு போல்ஷெவிக் பிரிவுன்னு சொல்லுவாங்க. அந்த போல்ஷெவிக் பிரிவை சேர்ந்த கம்யூனிஸ்டுகள் ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கிடைக்குது. அதனால் அந்த கம்யூனிஸ்டுகளையும் போல்ஷெவிக்களையும் அடக்கிறதுக்காக பிரிட்டிஷ் 1922-27 அஞ்சு கம்யூனிஸ்டுகள் வழக்கு போட்டாங்க. அஞ்சு வழக்கு கம்யூனிஸ்ட் பேர், அதில் பெஷாவர் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு, மீரட்டு சதி வழக்கு, இல்லை நேத்தி தான் படித்தோம். அந்த வழக்குகள்லாம் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள்னு நம்ம ஸ்கூல் புக்கில் சம்மரைஸ் பண்ணி சொல்கிறாங்க, புரியுதா இல்லையா? ஸோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925 பம்பாயில் நடந்த ஒரு மாநாட்டில் முறைப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது வெளிநாட்டில், அதாவது தாஷ்கண்டில் உஸ்பெகிஸ்தானில். அதை இந்தியாவில் ஏற்றுக்கிட்டது 1925 ஏற்றுக்கிட்டாங்க இந்தியாவில், புரியுதா இல்லையா? தேசபக்த புரட்சிகர குழுக்கள் அப்படியே ஆரம்பித்தது இந்த 20-25. அவங்களோட முக்கிய நோக்கம் இந்த ஏகாதிபத்திய பிரிட்டிஷை ஒழிக்கணுங்கிறது தான், இம்பீரியலிஸ்டிக் பிரிட்டிஷ் ரூலை ஒழிக்கணுங்கிறது தான். ஸோ இந்தியர்களுக்கு, இந்திய இளைஞர்களுக்கு கம்யூனிஸ்டுகள் மேலே, அந்த கம்யூனிஸ்ட தத்துவங்கள் மேலே ரொம்ப ஆர்வம். கம்யூனிஸ்ட தத்துவங்கிறது எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கணும், ஒரு ஆள் மட்டும் எல்லாத்தையும் வச்சுக்கூடாது, பிரிட்டிஷ் எல்லா வளங்களையும் பிடிச்சி வச்சுருக்கேன் அது தப்பு அப்படிங்கிற மாதிரி, புரியுதா இல்லையா? இதில் பகத்சிங்கு, கல்பனா தத்து, சூர்யாசன், புரியுதா இல்லையா, ராம்பிரசாத் பிஸ்மில், இந்த ஹெச்ஆர்எல் இருந்தவங்க, ஹெச்எஸ்ஆர்எல் இருந்தவங்க, இவங்க எல்லாமே ரொம்ப எல்லாருமே கம்யூனிஸ்டுகள் கேட்டகரியில் தான் பிரிட்டிஷ் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, புரியுதா இல்லையா? ஸோ இந்துஸ்தான் புரட்சிகர சோஷியலிசம், அதாவது ஹெச்ஆர்ஏ, ஹெச்எஸ்ஆர்ஏ, இதில் இருந்த பகத்சிங், பட்டிகேஸ்வர் தத், யார், கல்பனா தத்து, சூர்யாசன், இதுமாரி ஆளுகள்லாம் முக்கியமான கம்யூனிஸ்டுகள்னு புக்கில் சொல்கிறாங்க. நம்ம நிறைய பேர் நான் கதை சொல்லும்போது சொல்லியிருக்கேன், நேத்தியும் படித்தோம், புக்கில் சொல்லியிருக்கிறத இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அதுபோக இந்த சாப்டரில் வந்து 31 காங்கிரஸ் கராச்சியில் இந்த கம்யூனிஸ்ட தத்துவத்தின் அடிப்படையில் தான் சில தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த கம்யூனிஸ்டுகளோட இயக்கங்கள் அதோட விளைவு என்ன அப்படின்னா, 31 கராச்சி மாநாட்டில் கொண்டு வந்த தீர்மானங்கள்லாம் அந்த கம்யூனிஸ்ட தத்துவங்கள் அடிப்படையில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, புரியுதா இல்லையா? ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரியில் புது புக்கில் 5வது சாப்டர். அப்போ இந்த நேத்தி படிச்சுள்ள புரட்சிகர தீவிரவாதம்னு ஒரு டாபிக், ரெவல்யூஷனரி டெரரிசம், அந்த டாபிக் தான் அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கான்பூர் சதி வழக்கை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கான்பூர் சதி வழக்கு 1924 நடந்துச்சு, கான்பூர் சதி வழக்கு. கான்பூரில் இந்த கம்யூனிஸ்டுகள் கவர்மெண்ட்டை எதிர்த்து சதி பண்ணது தான் கான்பூர் சதி வழக்கு, புரியுதா இல்லையா? அங்கே தான் பகத்சிங்லாம் போய் செட்டில் ஆனார், வீட்டு விட்டு ஓடி போனப்போ கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க, வீட்டு விட்டு ஓடி போனார், கான்பூருக்கு போனார், அங்கே இவங்களோட செட்டில் ஆனார்லாம் சொல்லியிருக்கேன்.
ஸோ பம்பாய், கல்கத்தா, மெட்ராஸ் மாதிரியான முக்கியமான நகரங்களாக இருந்தாலும் சரி, கான்பூர், லாகூர் மாதிரியான துணை நகரங்களாக இருந்தாலும் சரி, இங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகளோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது. தீவிரவாதம் பண்ண நினைக்கிற இளைஞர்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு. இந்த நேரத்தில் ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக வந்துச்சு, ஃபேக்ட்ரியில் லேபர்ஸ் அதிகமானாங்க, லேபர்ஸ்னாலே ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேபர்ஸ் இளைஞர்கள் அவங்களையும் பயன்படுத்துகிறாங்க கம்யூனிஸ்ட புரட்சிக்கு. புரிதலை, கான்பூர் மாதிரியான இடங்கள், லாகூர் மாதிரியான இடங்கள்ல இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. புரிதலை, பம்பாய், மெட்ராஸ், கல்கத்தாவில் பிரிட்டிஷ் நேரடியாக இருக்காங்க, அவங்க கொஞ்சம் அடக்கிக்கிட்டு இருந்தாங்க. அதில் துணை நகரமான கான்பூரில் இவங்க கொஞ்சம் வளர்ந்தாங்க, ஏன்னா போலீஸ் கட்டுப்பாடு அங்கே கொஞ்சம் கம்மி. தொழிற்சங்கங்கள் மூலமாகவும் இந்த கம்யூனிஸ்ட தத்துவங்கள் வளர்ந்துச்சு. இன்றைக்கி வரைக்குமே தொழிற்சங்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்கள தான் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் டெப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கதிரருவால் சுற்றியில் வரைஞ்சி போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே ஏன் அதை வரைஞ்சிருக்காங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள் அந்த கம்யூனிஸ்ட் சங்கத்தில் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இன்றைக்கி வரைக்கும் இருப்பாங்க. அப்போ தொழிற்சங்கம்னாலே கம்யூனிஸ்ட் அப்படி ஆச்சு. அது இந்த காலகட்டத்தில் 20களில் தான் அது நடந்துச்சு, இன்றைக்கி வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. அது ரஷ்யாவை பார்த்து நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். புரியுதா நான் சொல்கிறது? ரஷ்யா பார்த்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ போல்ஷெவிக்கு, போல்ஷெவிசம் கம்யூனிஸ்டத்தோட ஒரு பிரிவு. போல்ஷெவிசம் அப்படிங்கிறது நசுக்கணும்னு பிரிட்டிஷ் ஆட்சியாளர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த நசுக்கணதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு தான் இந்த கான்பூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போல்ஷெவிசம், போல்ஷெவிசத்தை ஃபாலோ பண்ணுற போல்ஷெவிஸ்ட் அவங்களோட நசுக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் கான்பூர் சதி வழக்கு 1924. அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவங்க பெரும்பாலும் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் தான், தொழிற்சங்கத்தில் இருந்தவங்களும் கம்யூனிஸ்டுகளும் தான் அதில் குற்றம் சாட்டப்பட்டாங்க. இதில் கான்பூர் சதி வழக்கில் ஒரு 6 மாதம் வேட்டையாடி அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணாங்க. 6 மாதம் வேட்டையாடி இவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணாங்க. புரிதல், இந்திய தண்டனை சட்டம் 121A பிரிவில் அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் ஒரு 8 பேர் வன்முறையான புரட்சி மூலமாக ஏகபோக பிரிட்டன்கிட்டேருந்து இந்தியாவை மக்கள், இந்தியாவையும் மக்களையும் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, இந்தியாவோட இறையாண்மைக்கு குந்தம் விளைவிக்கிறாங்க, அப்படி இப்படிலாம் குற்றம் சுமத்தி ஒரு 8 பேரை ரொம்ப அதிகமான சட்டம் 121A அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 8 பேரை இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோடு 121A அரெஸ்ட் பண்ணாங்க. போன சாப்டர்லேயும் அதை சொல்லியிருக்கேன், இந்தியன் பீனல் கோடு 121A, இந்தியன் பீனல் கோடு 121A, இந்தியன் பீனல் கோடு. ஒரு 8 பேர், அதாவது பிரிட்டிஷோட இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான், அதாவது பிரிட்டிஷ் அரசை கவுக்க நினைக்கிறாங்கன்றது அதோட சிம்பிள் மீனிங். அதை குற்றம் சுமத்தி 8 பேரை ரொம்ப கடுமையாக. இதை விசாரித்தது நீதிபதி ஹோம்ஸ், கான்பூர் சதி வழக்க அதில் மாட்டிக்கிட்டவங்களை விசாரித்தது நீதிபதி ஹோம்ஸ். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஏற்கனவே கோரக்பூரில் ஜட்ஜாக இருந்தப்போ சௌரி சௌரா கோரக்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருந்துச்சு. 22 சௌரி சௌராவில் பொதுமக்கள்லாம் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனை எரிக்க, அதில் 172 பொதுமக்கள் மேலே போலீஸ் ஸ்டேஷன் எரித்த கேஸை பிரிட்டிஷ்காரங்க போட அந்த 172 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தவர் யார்? ஹோம்ஸ். அவர் தான் இந்த கேஸுக்கும் போட்டிருக்காங்க. அப்போ ஒருத்தன் தப்பிக்க முடியுமா? எல்லாத்துக்கும் தூக்கு தண்டனை கன்ஃபார்ம்னு மக்கள் பயந்துக்கிட்டு ரொம்ப பயத்தில் இருக்காங்க. ஸோ கோரக்பூரில் ஜட்ஜாக இருந்தப்போ ஜட்ஜி ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் சௌரி சௌராவில் போலீஸ் ஸ்டேஷனை மக்கள் எரித்தப்போ 172 பொதுமக்கள் மேலே கேஸ் போட்டு 172 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தவர் தான் ஹோம்ஸ். அவர் தான் இப்போ கான்பூர் சதி வழக்கை விசாரிக்கிறாரு. அதனால் முசாஃபர் அகமது, சவுகத் உஸ்மானி, நளினி குப்தா, எஸ்ஏ டாங்கே இதெல்லாம் நேற்று கூட படித்தேன், ஷார்ட்கட்டு சொன்னேன். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 வருஷம் கடுங்காவல் தண்டனையும் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு என்னது? 4 இயர்ஸ். நளினி குப்தா, எஸ்ஏ டாங்கே, சவுகத் உஸ்மானி இதுமாரி ஆளுகளாம். ஸோ இப்படி போயிட்டு இருந்துச்சு. இது இதுக்கு நடுவில் கம்யூனிஸ்ட்டுகள் பற்றின ஒரு விழிப்புணர்ச்சி கிடச்சிது. இந்த கான்பூர் சதி வழக்கு மூலமாக இந்த கம்யூனிஸ்ட்டுகள் என்ன பண்ணுறாங்கன்றது வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பகத்சிங் வந்து அதை உச்சக்கட்டத்தை கொண்டு போனார், அது தனிக்காக தான் நம்ம சொன்னோம். புரியுது இல்லையா? ஸோ இந்த கான்பூர் சதி வழக்கில் மாட்டிக்கிட்டவங்களை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு குழு உருவாச்சு, கான்பூர் சதி கான்பூர் பாதுகாப்பு குழு, கான்பூர் கம்யூனிஸ்டுகள் பாதுகாப்பு குழு அப்படின்னு ஒரு குழு ஆரம்பித்து அதில் நிதி திரட்டி வக்கீல்களை நியமித்து அவங்களுக்காக ஆர்கியூ பண்ணி அவங்கள கோர்ட்லேருந்து காப்பாற்றுறது போகிறது இப்படின்னு வேலைகளில் ஒரு டீம் வந்து ஈடுபட்டாங்க. புரியுது இல்லையா? அது மூலமாக விழிப்புணர்ச்சி ஜாஸ்தியாச்சு. அதுபோக மாநில மொழி பத்திரிகைகள், வெர்னாக்குலர் ப்ரெஸ், அந்த தினத்தந்தி, தினமலர் மாதிரி பத்திரிகையில் தான் வெர்னாக்குலர் ப்ரெஸ்ன்னு சொல்லுவோம், லோக்கல் லாங்குவேஜில் இருக்க பத்திரிகைகள், அந்த பத்திரிகைகள் இந்த நீதிமன்றத்தில் நடந்த விசாரணைகளை தெளிவாக வெளி உலகுக்கு சொல்லிச்சு. அது மூலமாக அந்த கம்யூனிஸ்டுகள் அவங்களோட நோக்கங்கள் வந்து வெளி உலகுக்கு நல்லா பரவ ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படி கான்பூர் சதி வழக்கில் மாட்டிக்கிட்ட எல்லாருமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாங்க. எஸ்ஏ டாங்கே, நளினி குப்தா, ஷவ்கத் உஸ்மானி, முசாஃபர் அகமது, முசாஃபர் அகமது, எஸ்ஏ டாங்கே, ஷவ்கத் உஸ்மானி, நளினி குப்தா, இந்த 4 பேர் தான் ரொம்ப ஃபேமஸ். எப்படி பின்னாடி பகத்சிங், பட்டுகேஸ்வர் தத்து, சுக்தேவ், ராஜ்குரு, ஆசாத்லாம் வந்தாங்களோ அதுமாரி இவங்க முன்னாடி 24 காலகட்டத்தில் இவங்க கம்யூனிஸ்டுகளுக்கு இந்தமாரி கேஸ்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ 26 ஒரு மாநாடு பண்ணாங்க, கம்யூனிஸ்டுகள் மாநாடு. புரிதல், 26 டிசம்பர் 25 இல்லை 25 1925
1925 டிசம்பரில் கம்யூனிஸ்டுகள் எல்லா கம்யூனிஸ்டும் வந்து பம்பாயில் ஒரு மாநாடு. அந்த மாநாட்டுக்கு தான் தமிழ்நாட்டிலேருந்து சிங்காரவேலர் போய் கலந்துக்கிட்டாரு. அந்த மாநாட்டில் தான் பம்பாயை தலைமையகமாக வச்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ஏற்றுக்கிட்டாங்க. தாஷ்கண்டில் உருவான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கிட்டது 1925 பம்பாயில். அதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து போய் கலந்துக்கிட்டது சிங்காரவேலர். அவர் 1860 பிறந்து 1946 வரைக்கும் வாழ்ந்தவர். 1860 பிறந்து 1946 வரைக்கும் சின்ன வயசில் புத்திசத்தை ஃபாலோ பண்ணவர் சிங்காரவேலர். யார் சிங்காரவேலர்? மற்ற கம்யூனிஸ்ட் மாதிரி இவரும் ஆரம்பத்தில் காங்கிரஸில் தான் இருந்தார். அப்புறம் விலைக்கு வந்து கம்யூனிஸ்ட் பக்கம் போனார். ரொம்ப பழைய கட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியும் உண்டு. ஆரம்பத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மட்டும்தான் போட்டி. 80களில் தான் பிஜேபி வருது. 80 வரைக்குமே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான் போட்டியே. 80களில் தான் யார் வரா? பிஜேபியே வராங்க. அது வரைக்கும் காங்கிரஸுக்கு போட்டியே கிடையாது ஆல் இண்டியா லெவலில். சிங்காரவேலர் திருவிக்காவோட சேர்ந்து தென்னிந்தியாவில் நிறையா தொழிற்சங்கங்களை உருவாக்கினவர். 1923 மே மாதத்தில் முதல்ல மே தினத்தை தமிழ்நாட்டில் தான் கொண்டாடி ஆரம்பித்து வச்சார். அப்புறம் இந்தியா ஃபுல்லாக கொண்டாடினாங்க. ஸோ மே 1ஆம் தேதியை லேபர்ஸ் டே, தொழிலாளர் தினம்னு கொண்டாடி 23 ஸ்டார்ட் பண்ணி விட்டவர் யாருன்னா சிங்காரவேலனார். அந்த சிங்காரவேலனார் திருவிக்காவோட சேர்ந்து நிறையா தொழிற்சங்கங்களெல்லாம் தொடங்கி வச்சார். இந்த மாடல் கொஸ்டினில் கூட இந்த கொஸ்டின் இருக்குது. இப்போ டிஎன்பிசி வெளியிட்டிருக்காங்க மாடல் கொஸ்டின். அப்போ தொழிற்சங்கங்களை தொடங்குறதுல முன்னோடி யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. புரிதல்ல? சிங்காரவேலனார். சிங்காரவேலனார் சாய்ஸ் இல்லாட்டி திருவிக்கா, திருவி கல்யாண சுந்தரனார். புரிதல்லையா? அந்த மாடல் கொஸ்டினில் கூட இந்த கொஸ்டின் உண்டு. ஸோ இப்போ நம்ம திருச்சியில் பொன்மலைன்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே ரயில் இன்ஜின் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே வந்து பிரிட்டிஷ்கார காலத்தில் அது ஆரம்பிச்சது. அந்த பொன்மலையில் தென்னிந்திய ரயில்வே தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்குன்னு இங்கே வச்சு நடத்தினார் சிங்காரவேலனார். அதில் அவர் ஆல் இண்டியா லெவலில் ஃபேமஸ் ஆனார். அந்த ஸ்ட்ரைக் நடத்தினதில்ல 1928. ஸோ சிங்காரவேலனார்னு ஒருத்தர் இருந்தார், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், 60 பிறந்து 46 வரைக்கும் வாழ்ந்தவர். புரிதல்ல? ஆரம்பத்தில் புத்திசம் ஃபாலோ பண்ணார், ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார், பின்னாடி வெளியில் வந்து கம்யூனிஸ்டில் ஆக்டிவாக இருந்தார். தொழிலாளர் தினம் கொண்டாடுறதுக்கு அவர் தான் முக்கிய காரணம். பொன்மலையில் ஆல் இண்டியா லெவலில் அனைத்து இந்திய தென்னிந்திய ரயில்வே தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கை பண்ணி விட்டார். அதில் ஃபேமஸ் ஆனார். இந்த கான்பூர் சதி வழக்கில் 13 பேர் மேலே சதி வழக்கில் குற்றம் சுமத்துறாங்க. 13 எம்என் ராய், அவர் தான் கம்யூனிஸ்ட் கட்சியோட முன்னோடி இந்தியாவில். அப்புறம் முசாஃபர் அகமது, ஷவுகத் உஸ்மானி, ஷவுகத் உஸ்மானி, குலாம் ஹுசேன், குலாம் ஹுசேன், எஸ் ஏ டாங்கே, சிங்காரவேலன் நம்மால் தமிழ்நாடுகார், ஆர் எல் ஷர்மா, நளினி குப்தா, சமுத்தின் ஹாசன், எம் ஆர் எஸ் வேலாயுதம், டாக்டர் மணிலால், சம்பூர்ண நந்தா, சத்யபக்தா. இதுதான் 13 பேர். 13 பேர் மேலே கான்பூர் சதிவர்களை குற்றம் சுமந்தினாங்க. இதுக்கு கண்மணி அன்போடுன்னு ஒரு பாட்டு வச்சு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அந்த பாட்டை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 13 பேரில் 8 பேர் மேலே தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. மற்றவங்க மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலை. இந்த 13 பேர் மேலே 8 பேர் மேலே தான் குற்றப்பத்திரிகை தாக்கம் பண்ணாங்க. எஸ் ஏ டாங்கே, நளினி குப்தா, குலாம் ஹுசேன், சிங்காரவேலன், ஷவுகத் உஸ்மானி, ஆர் எல் ஷர்மா, இது இன்னும் 2 பேர், மொத்தம் 8 பேரில். ஸோ குற்றப்பத்திரிகை எத்தனை பேர்லனா 8 பேர். எத்தனை பேர் மேலே? 8 பேர். 13ல் 8 பேருக்கு தான் குற்றப்பத்திரிகை. 1 எம்என் ராய், 2 முசாஃபர் அகமது, எம்என் ராய், முசாஃபர் அகமது, 3 எஸ் ஏ டாங்கே, 4 வந்து நளினி குப்தா, 5 வந்து குலாம் ஹுசேன், 6 வந்து சிங்காரவேலன், 6 சிங்காரவேலன் தமிழ்நாட்டுக்காரர், 7 வந்து ஷவுகத் உஸ்மானி, 8 வந்து ஆர் எல் ஷர்மா. இந்த 8 பேர் மேலே தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. இதில் குலாம் ஹுசேன் வந்து அப்ரூவராக மாறிட்டார். அதனால் அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 8 பேரில் குலாம் ஹுசேன் அப்ரூவராக மாறிட்டார். எப்படி நேற்று நரேந்திர கோசேன் வந்து அலிப்பூர் சதி வழக்கில் அப்ரூவர் ஆனார்னு படித்தோம்ல, அதுமாரி இவர் இது குலாம் ஹுசேன். எம்என் ராயும் ஆர் எல் ஷர்மாவும் வெளிநாட்டில் இருந்தாங்க. எம்என் ராய் ஜெர்மனியில் இருந்தார், ஆர் எல் ஷர்மா பாண்டிச்சேரியில் இருந்தார். அதனால் அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ண முடியல. வெறும் குற்றப்பத்திரிகை மட்டும் தபாலில் அனுப்பிச்சி விட்டுட்டு விட்டுட்டாங்க அவங்க ரெண்டு பேர் கேஸை. அப்போ எம்என் ராய் ஜெர்மனியில் இருந்ததுனாலையும் ஆர் எல் ஷர்மா பாண்டிச்சேரியில் இருந்ததுனாலையும் குற்றப்பத்திரிகை அனுப்பிச்சிட்டு விட்டாங்க. சிங்காரவேலனருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவர் ஜாமீனில் விட்டாங்க. அப்போ ஒரு 4 பேர் அவுட்டு, மீதி ஒரு 5 பேர் தான் மிஞ்சியிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் வந்துச்சு. விடுவாங்க. ஸோ வெளிநாட்டுக்கு ஓடி இருந்தால் தப்பி சேர்ந்துருக்கலாம். இவனை விஜய் மல்லையா மாதிரி, நீரவ் மோடி மாதிரி, இவங்க ஓட தெரியாமல் ஒரு 4-5 பேர் மாட்டிக்கிட்டாங்க இங்கே. ஸோ இதான் கான்பூர் சதி வழக்கு பற்றின டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. என்ன சதி வழக்கு?
1924 கம்யூனிஸ்டுகள் போல்ஷெவிக் இனத்தை சேர்ந்தவங்களை ஒழிச்சது தான் கான்பூர் சதிவிலக்கு.